இதுல பாத்தீங்கன்னா கோல்டு வந்து போர்ட் சிட்டியை விட இன்டீரியர் உள்ள சிட்டியில நகை ரேட்டு கூட இருக்கும். இந்த மாதிரி ஜுவல் வாங்குனீங்கன்னா கோல்டு தனியா நீங்க பில்லுக்கு பிரேக்அப் பண்ணி கேளுங்க, அது மாதிரி ஸ்டோனுக்கு தனியா பிரேக்அப் பண்ணி நீங்க பில் வந்து அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஒரே பர்சன்ட் கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட கேட்கணும்னு கேளுங்க, அவங்க ஒரு பர்சனை கை கட்டுவாங்க, அவங்ககிட்ட போய் நீங்க பேசினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குறைச்சி தருவாங்க. பரவாயில்ல, இவ்வளவு ரேட்டு போட்டு வாங்குறதுக்கு நம்ம சர்டிபிகேட் வாங்குறது தப்பு இல்லை. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஒரு நகைய வாங்கும் போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்னலாம் செய்யணும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் லாஸ்ட் வரதுன்னா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்டா தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நகை வாங்குறது வந்து நம்ம ஒரு காய்கறி வாங்குற மாதிரியோ இல்லை 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குற மாதிரியோ கிடையாது. சரி 10 ரூபா தானே பரவாயில்ல, சரி இந்த ஒன்று சொத்தையா இருக்க ஓகேங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம நம்மளோட உழைப்பு போட்டு அவ்வளோ ரேட்டுக்கு நகையை எடுப்போம். அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தால் நமக்கு வந்து பிடிக்காதுன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மேக்கிங் சார்ஜுக்கு நம்ம பே பண்ணது வந்து அப்படியே நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அந்த நகை ரேட்டு மட்டும்தான் எடுப்பாங்க, நம்ம வாங்கும்போது பே பண்ண மேக்கிங் சார்ஜ் வந்து வராது. ஸோ அதனால வாங்கும்போது கொஞ்சம் நான் அப்போ சொல்ற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க நகை வாங்க நீங்க கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நகை வாங்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற நகை டிசைன்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த டிசைன் இருக்குதா அது இருக்குதான்னு கன்ஃபியூஸ் ஆகி மேபி இருக்கிற டிசைனே நம்ம ரிப்பீட் ஆகி எடுத்துட்டு வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி உங்க லாக்கர்லயோ இல்ல பீரோலயோ இருக்கிற நகையை என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்குது, என்னென்ன லென்த்ல இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற நகையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்ப எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஆன்லைன் ஷாப்பிங் அந்த வெப்சைட்குள்ள போய் இந்த ஷாப்ல என்னென்ன டிசைன் இருக்கு, என்ன வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, அந்த ஷாப்ல இன்னொரு ஷாப்ல வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு, என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க வீட்டில இருந்தே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போல உங்களுக்கே மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். சரி இதை கரண்ட் ட்ரெண்டா வந்து இதெல்லாம் இருக்குது, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக குழம்பு, எந்த கடைக்கா அந்த கடைக்கா அங்கேயா இங்கேயா இதை வாங்கலாமா அது வாங்கலாமா நெக்லஸ் எடுக்கலாமா வளையல் வாங்கலாமான்னு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம என்னதான் ஃபிக்ஸ் பண்ணி போனாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, வீட்டில் இருக்கிற உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு போங்க, அதே மாதிரி டிசைன்ஸும் பார்த்துங்க. ரெண்டாவது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் நகை ரேட்டு வந்து ஒரு பிளேஸ்க்கும் வந்து மாறும். இப்ப சென்னையில இருக்கிற ரேட் வந்து மும்பைல இருக்காது, பெங்களூர் இருக்கிற ரேட் வந்து கல்கட்டால இருக்காது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். மெயினா என்னன்னா, நகை வந்து அந்த போர்ட் சிட்டி அங்க வந்து கம்மியா இருக்கும். இன்டீரியர் ஒரு உள்ள இருக்கிற ஊரை விட போர்ட் சைடு இருக்கிற ஊர்ல வந்து நகை வந்து ரொம்ப கம்மியா மீன்ஸ் கொஞ்சம் அதை விட இன்டீரியர் விட போர்ட் சைடு வந்து கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா, இம்போர்ட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்டேஷன் வந்து மெயினா பாதி வந்து ஷிப் வழியா வந்துச்சுன்னா அப்ப அங்க கடலோர இருக்கிற ஊருக்குலாம் வந்து கொஞ்சம் சிட்டிஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸோ அங்கிருந்து திருப்பி இன்டீரியர் வரும்போது கொஞ்சம் காஸ்ட் கூடும். ஸோ நகை வந்து எப்பயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டு இம்போர்ட் சார்ஜு டிமாண்டுக்கெல்லாம் இதை வச்சுதான் வந்து நகை ரேட் வந்து அந்த பிளேஸ்ல என்ன ரேட்டுங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க, உங்க ஏரியால நகை ரேட்டு என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க போங்க. அடுத்து நான் இப்ப சொல்ல போறது, கடையில போனதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ண வேண்டியது அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பியூரிட்டி, எப்பயுமே நம்ம வாங்கினா குவாலிட்டியானதான் வாங்கணும். இப்ப நகைனா கேரட், இந்த கேரட்ல வாங்குறதா மெயின். ஸோ இது கேரட்டுங்கிறது நகையோட பியூரிட்டிய செக் பண்றது. ஸோ கோல்டு வந்து மினிமம் 14 கேரட்ல இருந்து 24 கேரட் வரைக்கும் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், 24 கேரட் வந்து பியூர் கோல்டு, அதுல வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. 22 கேரட்ல தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த 22 கேரட்ல தான் வந்து கோல்டு பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து
கரெக்டா நீங்க வாங்குற நகை 22 கேரட்ங்கிறத அஷூரன்ஸ் ரொம்ப பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹால்மார்க். ஹால்மார்க்ங்கிறது இது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன பியூரிட்டி, கிரெடிபிலிட்டி, இது எல்லாமே வந்து கொடுக்கறது தான் இந்த வந்து ஹால்மார்க். இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அவங்க ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான் நாங்கள் அந்த கடைக்காரங்க விற்கிறது கன்ஃபார்மா இந்த குவாலிட்டியோட நகந்தாங்கிறத சொல்றது கூட சொல்றதுக்கான ஒரு சிம்பல் தான் இந்த ஹால்மார்க். ஸோ அதற்கான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நாம கொடுக்கற செய்கூலி சேதாரம். இது மெயினா என்னன்னா, நகை கோல்டு பாரை வந்து நமக்கு நகையா செஞ்சு வர்றது, ஒரு கோல்டு பார் வளையலா மாறுறது இல்ல கம்மலா மாறுறது, நம்ம சொல்ற டிசைனுக்கு மாத்தி வர்றதான் வந்து அந்த செய்கூலி. இதை வந்து நம்ம பே பண்ணுவோம். இது எப்படி வந்து கேல்குலேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு இந்த நகை பாரை வந்து அந்த கோல்டு பாரை வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணலான்னு அந்த டிசைனரோட கிரியேட்டிவிட்டிக்கும் அந்த டிசைன் பண்ணி கொடுக்கறத ஒருத்தர் வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இதையும் பார்த்து அதுக்கு எவ்வளவு ஆகுங்கிறத கேட்டு அது ஜுவல் ஷாப் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த செய்கூலி சேதாரத்தை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நார்மலா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு போறீங்கன்னா கோல்டு காயின் எடுத்து வச்சிருங்க. அங்க ரொம்ப அந்த செய்கூலி சேதாரம் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே இது வந்து இல்ல, நான் வந்து ஒரு அது எவ்வளோ நாள் பரவாயில்ல, எனக்கு வந்து நல்ல யூனிக்காக ஆன்டிக்காக எனக்கு ஜுவல் வேணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 20% இல்லை 16% அந்த மாதிரி நம்ம செய்கூலி சேதாரத்துக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வந்து நகை ரேட்டு மட்டும்தான் எடுப்பாங்க, இந்த செய்கூலி சேதாரத்தெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அங்கே திருப்பி எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது நமக்கு எடுக்க மாட்டாங்க, அதை லாஸ்ன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப மைல்டான டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 5%, 6% இந்த மாதிரி பர்சன்டேஜ்லயும் வந்து செய்கூலி சேதாரம் வச்சு நமக்கு நகை கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்ட் காயின் போங்க, எனக்கு யூனிக்கா ஆன்டிக்கா பக்காவா செமையா இருக்கணும்னா கொஞ்சம் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கூட தான் இருக்கும், இல்ல எனக்கு வந்து திருப்பி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன், இல்லாட்டினா எனக்கு மேக்கிங் சார்ஜுக்கு போயிட்டு எனக்கு 10,000 15,000 கொடுக்க விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மைல்டான டிசைன் எடுங்க. மெயினா வந்து அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, நெகோசியேட் பண்ணி வாங்குங்க. 17% கொடுக்குறாங்கன்னா அப்படியான்னு கேட்டு வாங்காதீங்க, அந்த சேல்ஸ் பர்சன்ட்டு கேளுங்க, எனக்கு செய்கூலியை வந்து சேதாரம் செய்கூலியை வந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்னு கண்டிப்பா சான்ஸ்ல தான் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் மேனேஜரை பார்க்கலாமா இல்ல யாரை பார்த்தா கிடைக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பர்சனை கை காட்டுவாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 0.50 to 1% கம்மி பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நான் அந்த செயின் வாங்கும் போது எனக்குலாம் நான் அந்த பர்சன்ட்ட பேசி அவங்க சொன்ன செய்கூலியை விட எனக்கு வந்து கம்மியா தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு கம்மியா தான் வந்து கோட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பேசி நெகோசியேட் பண்ணி வாங்குங்க. அடுத்து வந்து நீங்க வாங்குற நகை வந்து கல் வச்சதையும் கோல்டு மிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இப்ப இந்த செயின்னா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கோல்டு இருக்கும், இது இங்க வந்து ஸ்டோன் இருக்கும். நீங்க பில்லு வாங்கும் போது ஸ்டோனுக்கு இதுக்கு மட்டும் எவ்வளவு வெயிட், எவ்வளவு அமௌண்ட், கோல்டுக்கு எவ்வளவு வெயிட், எவ்வளவு அமௌண்ட், இந்த மாதிரி நீங்க பிரேக்அப் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நீங்க கரெக்டா தான் பே பண்றீங்களா என்னன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எப்பயுமே வாங்கும் போது இன்வாய்ஸ் வாங்கிருங்க. இன்வாய்ஸ்ல வந்து எல்லாரும் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினா என்னன்னா சர்டிபிகேட் கேளுங்க. அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தனியாக எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 2 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் இல்ல 50,000, 60,000 நகை வாங்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு சர்டிபிகேட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வாங்கி நம்ம அந்த பியூரிட்டிக்கு நம்ம சர்டிபிகேட் வாங்கி வச்சது தப்பு இல்ல. ஸோ எப்பயுமே வந்து சர்டிபிகேட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டுலேயே வந்து ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டு, ஆன்டிக் பிரான்ஸ் இந்த மாதிரி ஷேட்ஸ்ல கிடைக்கும். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போனாங்கன்னா ஈஸியா இருக்கும் செலக்ட் பண்ணி, எங்க ஏமாறாமையும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.